42 ஆண்டுகளுக்கு முன் காணாமல் போன கனடாவைச் சேர்ந்த பெண் கிடைத்துள்ள சம்பவம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கனடா நாட்டின் ஒன்ராறியாவில் உள்ள வேனியர் என்னும் பகுதியில் தனது குடும்பத்துடன் வசித்து வருபவர் டாலி நான்சி பயான். இவர் கடந்த 1980 ஜூலை மாதம் திடீரென்று காணாமல் போயுள்ளார். அப்போது 22 வயதான நான்சி வீட்டிலிருந்து சுட்கேஸுடன் கிளம்பியதாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் குடும்பத்தினர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் போலீசாரும் காணாமல் போன நான்சியை தேடி வந்துள்ளனர். அப்போது கடைசியாக நான்சி சில டாக்ஸி டிரைவர் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. தொடர்ந்து அந்த டாக்ஸி டிரைவரின் கண்டுபிடித்து போலீசாரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது நான்சி எங்கே சென்றார் என்பதை தனக்கு தெரியாது என்றும், அவரை நான் பஸ் ஸ்டாண்டில் இறக்கிவிட்ட போது 2 பேருடன் அவர் பேசிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே நான்சி காணாமல் போய் 40 ஆண்டுகள் ஆன நிலையில் கடந்த ஆண்டு ஒன்ராறியோ மாகாண காவல்துறையினர் நான்சியின் தற்போதைய வயதை ஏற்றபடி ஓவியம் ஒன்று வெளியிட்டிருந்தனர். இதுவரை அவரது குடும்பத்தினர்கள் நான்சியை தேடுவதை நிறுத்தவில்லை என்றும், நான்சியை அதிகம் மிஸ் செய்வதாகவும் வருத்தத்துடன் குறிப்பிட்டிருந்தனர். இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் சகோதரி நான்சி பற்றி ஏதாவது தகவல் கிடைக்கும் என்று அவரின் குடும்பத்தினர் காத்திருந்தனர். இந்நிலையில் சுமார் 42 ஆண்டுகளுக்கு பின்பு நான்சி குறித்த செய்தி ஒன்று அவரது குடும்பத்தினரை தேடி வந்துள்ளது. அதாவது 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான்சி வேறொரு நாட்டில் வாழ்ந்ததாகவும் 3வது நபர் ஒருவர் தெரிவித்ததாக போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளது. மேலும் இந்த தகவலையும் போலீசார் உறுதி செய்துள்ளனர். சுமார் 42 ஆண்டுகளுக்கு பிறகு நான்சி வேறொரு நாட்டில் இருந்து பற்றி தகவல் தெரிய வந்ததும் சமீபத்தில் உயிரிழந்து விட்டதாகவும் அந்த 3வது நபர் தெரிவித்துள்ளார். இதனால் நான்சி பற்றிய தகவல் கிடைத்து அவர்களின் இறப்பு செய்தியை கேட்டு மொத்த குடும்பமும் சோகத்தில் மூழ்கியுள்ளது. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.